ஏர் பொல்யூஷன் காசஸ் கேன்சர், ஏர் பொல்யூஷன் கில்ஸ். காற்று மாசு உடம்புக்கு கேடு தரும், காற்று மாசு உயிரை கொல்லும். நிர்மல் போய் பாரு யாருன்னு போய் பாடுறான் முன்னாடி ஒருத்தருக்கான் அப்புறம் the Russian border in the far northeast all the way down to the central cities of Chongqing and Chengdu, a sweep of a few thousand kilometers or so. Of course, underneath the cloud, டேய் ஏதோ பார்சல் வந்திருக்குடா, ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டேமே. And they are currently struggling with the impact of this toxic air on their lives and livelihoods. It can be completely dark, as if you're walking in the clouds. The smog impacts my children's health. Coughing is the usual symptom. டேய் நீ ஹாஸ்பிடல் ரெகுலர் செக்அப் போணும்டா, எல்லாம் ரெடியா இருங்கடா. ஓகேடா. Moving to the south of China. As the capital city chokes under some of the worst pollution it's seen in years, hey, you have to get the range of a couple of hundred meters even to see the ultra, and the sun is nowhere to be seen. The oxygen supply off pannirunga. உங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸுமே பார்த்தேன், உங்கள் மூணு பேருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் நிர்மல், உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கும் போது ஸ்புட்டம் பிளட் இருக்குது, லிம்ஃப் நோட்ஸ் ஸ்வாலன் ஆகிடுச்சு, லங்ஸில் டார்க் பேச்சஸ்லாம் இருக்குது, அப்புறம் 4 to 5 இயர்ஸாக க்ளானிக் லங் பெயின்னால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கணுன்னா ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், யூ ஆர் அஃபெக்டட் பை லங் கேன்சர். என்ன சார் சொல்கிறீங்க? நாங்களும் அவனோட தான் சார் இருக்கோம், எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு மட்டும் எப்படி? நம்ம இப்போ வந்து 2028 இருக்கோம், இப்போ ரொம்ப யூஸ்வல் ஆகிடுச்சு இதெல்லாம். பேஷண்ட் ஹிஸ்ட்ரி வேணால் செக் பண்ணலாம். ஸ்மோக் பண்ணியிருக்கீங்களா நிர்மல்? ஸ்மோக் பண்ணுறவங்க கூட வச்சுருந்துருக்கீங்களா? ஒரு இன்டைரக்ட் ரீசன்ஸ்னால தான் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க. வாங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து யாரையுமே விடுறதில்லைங்க, சின்னவங்களையும் சரி பெரியவங்களையும் சரி. பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை ஈஸியாக பிரேக் பண்ணி லங்ஸ், ஹார்ட்ஸ், பிரெயின் போன்ற பார்ட்ஸில் வந்து ஈஸியாக டெபாசிட் ஆகிட்டு கேன்சர் காஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெட்லியஸ்ட் வெப்பனாக இருக்குது. எப்படின்னா இதோட சைஸ் வந்து ஒரு சின்ன மாலிகுலோடவே ரொம்ப சின்னது தான். ஸோ ஒரு நம்ம பிரீத் பண்ணும்போது லங்கோட ப்ரொடெக்டிவ் பேரியர்ஸை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி ரொம்ப டைனியஸ்ட் பார்ட்டில் போய் டெபாசிட் ஆகிடுது. ஏன்னா மற்ற பார்ட் மற்ற ஆர்கானிக் காம்பவுண்ட் சர்ஃபேஸ் கம்பேர் பண்ணி இதோட சைஸ் வந்து ரொம்பவே சின்னது. அதனால் கேன்சருக்கான விதைகளை போய் இது ஈஸியாக விதைச்சிருது. அப்புறம் இது வந்து அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் கண்டாமினேட் ஆகி பிளட் வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது. இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுனால பிபி இன்க்ரீஸ் ஆகி இதர் நம்ம ஸ்ட்ரோக்னாலேயோ இல்லை லங் கேன்சர்னாலேயோ நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். இப்போ உங்களுக்கு ஏர் பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை யாரும் அதுக்காக பயப்பட வேணாம், கேன்சர் இஸ் க்யூரபிள் தான் நிர்மல். நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம், பயப்படாதீங்க. தேங்க்யூ சார். ஒரு காலத்தில் இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ பாரு இப்போ எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இதுக்கெல்லாம் நம்ம தானே காரணம். Thank you.
சாப்பாடு வந்துருச்சுரா? வந்துச்சா? வர சாப்பிட பசிக்குதுரா. சரியான சாப்பாடுறா. ஆஹா, மசாலோட மசாலோட தான்டா. வயிறு ஃபுல்லாக இருக்குடா டே, போர் அடிக்குதுடா. நீங்கள் போகலாம்டா, ஃபோட்டோ ஷூட் போகலாம்டா. அங்கே ஒரு ஏரியா தெரியும்டா, அங்கே போவோம்டா. வாடா டே சரத், வா போவோம். சூப்பரா இருக்கும், போலாம். கேமரா குடுறா என்ன ஓட்டுறேன்டா? மண்ணியோட தெரியுமா உனக்கு? நிர்மலுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் கிடையாது. சொல்லப்போனால் இந்த சிகரெட் யார் பிடிக்கிறான்னு கூட நிர்மலுக்கு தெரியாது. ஆனால் அதனால் கேன்சர் வந்தது என்னமோ நிர்மலுக்கு தான். நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்க வெஹிக்குலர் மிஷன், இண்டஸ்ட்ரியல் மிஷன் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தால் கூட ஏர் பொல்யூஷன் வருதுங்கிறத நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் பிடிக்கிற சிகரெட்லேருந்து நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் வரைக்கும் எல்லாமே ஏர் பொல்யூஷன் தான். வீட்டில் தேவையில்லை நினைக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம ரீசைக்கிள் பண்ணுங்கிற முயற்சியை எடுக்காமல் அதை நம்ம எல்லாருமே எரிக்கிறோம். அது கூட ஒரு விதமான ஏர் பொல்யூஷன் தான். இப்படியும் இந்நேரம் ஒரு உயிர் போயிருக்கும். நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில் தான் இருக்கு. பி த சேஞ்ச், பி ரெஸ்பான்சிபிள்.